தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 16 இளைத்திருவசனங்கள் 13 முதல் 19 வரை. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலே என் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு தாய் திருச்சபையானது தூய பேதுரு பவுல் திருவிழாவை கொண்டாடுகிறது. இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிற இறைவார்த்தை மத்தேயு 13 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி. மத்தேயு நற்செய்தி 16 அதிகாரம் திருவசனங்கள் 13 இருந்து 19 வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பைபிளிலே நாம் பேதுருவை குறித்தும் பவுலை குறித்தும் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பாருங்கள். மத்தேயு 13:18 சொல்லுகிறது, நம் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். இந்த பேதுருவினுடைய திருவிழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். அதே போல திருத்தூதர் பணிகள் 9:15 ஆண்டவர் சொல்லுகிறார், பிற இனத்தாருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தெரிந்து கொண்ட கருவி என்று பவுலை பற்றி சொல்லுகிறார். இந்த இரண்டு பேருடைய திருவிழாவைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். என் அன்பானவர்களே, இந்த பேதுருவினுடைய வாழ்க்கை, இந்த பவுலினுடைய வாழ்க்கையை நாம் முன்னோக்கி பார்த்தோம் என்று சொன்னால், கடந்து சென்று பார்த்தோம் என்று சொன்னால், பேதுருவை பார்க்கிறோம். இந்த விவிலியத்திலே பேதுரு ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொண்டு அந்த கடல் மீது நடக்க முயற்சிக்கிறார். ஆனால் வழியிலேயே கடலுக்குள் மூழ்குகிற நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் தன்னுடைய பாடுகளை குறித்து முன்னறிவிக்கிற நேரத்திலே அந்த பேதுரு ஆண்டவரிடம் சொல்கிறார், ஆண்டவரே உமக்கு இந்த பாடுகள் வேண்டாம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து, பின்னாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார். அதே போல ஆண்டவர் பாடுகளினுடைய நேரத்திலே இந்த பேதுரு ஆண்டவரை 3 முறை மறுதளிக்கிற நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். இதுதான் பேதுருவினுடைய கடந்த கால ஒரு வரலாறாக இருக்கிறது. அதே போல இந்த பவுலை குறித்தும் பாருங்கள், பைபிள் என்ன சொல்கிறது, அவர் வீடு வீடாக சென்று ஆண்கள் பெண்கள் குழந்தைகளை கைது செய்து, யாரெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றினார்களோ, இந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும், ஒவ்வொரு வீடாக சென்று அவர்களை சிறைப்பிடித்து அவரை சித்திரைவதை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதே போல தமஸ்கு நகரத்திற்கும் அவர் அந்த ஜபக்கூடாரத்திற்கு இருக்கிற மக்களை எல்லாம் கைது செய்வதற்கு அந்த தலைமைக்குருவிடமிருந்து ஆணையை பெற்றுக் கொண்டு போகிறார். இப்படி இந்த இரண்டு பேருமே இன்றைக்கு திருச்சபையினுடைய இரு பெரு தூண்களாக இருக்கக்கூடிய இந்த புனித பேதுரு, புனித பவுல் இரண்டு பேரினுடைய அந்த கடந்த வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது, ஒருவர் இயேசு கூட தான் இருக்கிறார், ஆனால் அநேக நேரங்களிலே அவருடைய விசுவாசம் தோற்றுப்போவதை பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே அவர் இயேசுவை விட்டு அகன்று போவதை பார்க்கிறோம். அவர் பின்னாலே போ சாத்தானே என்று சொல்லுகிற அளவுக்கு இயேசுவுக்கும் அவருக்கும் இடையே அந்த ஏற்படுகிற நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். இந்த பேதுருவைத்தான் ஆண்டவர் ஒரு காலகட்டத்திலே அவர் என்ன சொல்கிறார், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்கிறார். அதே போல இந்த பவுலை பாருங்கள், யாரெல்லாம் இந்த கிறிஸ்துவை பின்பற்றினார்களோ அவர்களையெல்லாம் சிறைப்பிடித்து சித்திரவதை செய்தார். அவரை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிற இனத்தாருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தெரிந்து கொண்ட கருவி என்று சொல்லி ஒரு மனிதரை பேதுருவை இந்த திருச்சபையினுடைய தலைமையாக அவர் மாற்றுகிறார். ஒரு மனிதர் பவுலை இந்த திருச்சபையை வழிநடத்துகிற, இயக்குகிற, திருச்சபையை பரப்புகிற, திருச்சபையை நிறுவுகிற ஒரு கருவியாக மாற்றுகிறார். பாருங்கள், ஆண்டவர் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம், ஆண்டவர் ஒரு நாளும் நமது கடந்த கால வாழ்க்கையை பற்றி அவர் கவலைப்படுவதே இல்லை.
அவர் எப்பொழுது நம்மை ஆட்கொள்ளுகிறாரோ அந்த நேரத்தில் அவர் நம்மை முழுவதுமாக மாற்றி போடுகிறார். எந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை ஆட்கொள்ளுகிறாரோ அப்பொழுது எப்படி அவரால் நம்மை முழுமையாக மாற்ற முடியும் என்று சொன்னால், நாம் அவருக்கு முழுவதுமாக நம்மை சரண்டராக்க வேண்டும். நம்மை சரணாகதியாக ஒப்புக் கொடுக்கிற பொழுது அவர் நம்மை முழுமையாக மாற்றி முழுமையாக அவர் நம்மை பயன்படுத்துகிறார். ஒருவரை திருச்சபையின் தலைமையாக பயன்படுத்துகிறார். ஒருவரை திருச்சபையை இந்த உலகம் முழுவதும் நிறுவுகிற ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். ஆகவே என கண்பானவர்களே, இந்த நிகழ்ச்சிகள் எப்படி நடந்தது? பேதுருடைய வாழ்க்கையில எப்படி இந்த மாற்றம் நடந்தது? அந்த பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பிளவுண்ட நாவுகளாக அவர்கள் மீது இறங்கினார். அந்த நாளிலே, அந்த நிமிடத்திலே, அந்த நொடியிலே பேதுரு மாறினார். எந்த யூதர்களுக்கு அஞ்சி அவர் அறைக்குள்ளாக பூட்டி கொண்டு உள்ளே கிடந்தாரோ, வெளியே வந்து அந்த யூதர்களுக்கு முன்னால் சொன்னார், நீங்கள் யாரை சிலுவையில் அறைந்து கொண்டீர்களோ அவர்தான் மெசியா, கடவுள் என்று சொன்னார். இந்த சவுல் எப்படி இந்த ஒரு ஆணையை பெற்றுக்கொண்டு அந்த தமஸ்கு நகரம் நோக்கி அவர்களை சிறைப்பிடிப்பதற்காக சென்றாரோ, அப்பொழுது அந்த இடிமுழக்கத்தின் வழியாக ஆண்டவர் அவரை ஆட்கொண்டார். அந்த நொடியிலிருந்து அவர் தன்னை முழுவதுமாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்தார். ஒருவரை திருச்சபையின் தலைமையாக மாற்றினார். ஒருவரை திருச்சபையினுடைய இதயமாக மாற்றினார். ஆகவே என கண்பானவர்களே, இந்த நேரத்திலே நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் ஒரு நாளும் நமது பழைய வாழ்க்கையை குறித்து எந்த நாளும் அவர் கவலைப்படுகிறவர் அல்ல. என்றைக்கு நாம் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறோமோ அப்பொழுது அவர் நம்மை அவருடைய கருவியாக பயன்படுத்துகிறார். ஆகவே இந்த பேதுரு பவுலினுடைய திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே நாமும் ஒரு பேதுருவாக பவுலாக இந்த திருச்சபைக்கு ஒரு தூணாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காய் நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் புனித பேதுருவினுடைய திருவிழாவை, பவுலினுடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். அப்பா, எப்படி இந்த பேதுருவையும் பவுலையும் நீர் ஆட்கொண்டு மாற்றினீரோ அதே போல எங்களையும் மாற்றும் ஆண்டவரே. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்களும் உமது கருவியாக, உமது வார்த்தையின் கருவியாக, உமது திருச்சபையின் கருவியாக, நற்செய்தியின் கருவியாக நாங்கள் மாற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக, காத்துக்கொள்ளுவீராக, வழி நடத்துவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.